day to all. My name is Priyansa Selvi. I am studying 4th standard in Mahatma Gandhi Nasarian Primary School. என்னோட science topic ஓட name என்னன்னா changes physical chemical இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். மாற்றம் என்பது இயற்கையோட நியதி. It is a law of nature. நம்ம daily வாழ்க்கையில நம்ம மாற்றங்களை பார்த்துட்டு வரோம். மாற்றங்கள்ல day night ஆகுது, weather condition, நம்ம childhoodல இருந்து பெரியவங்களா ஆகுறோம், நம்ம முடி வளருது, நம்ம நகை வளருது, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. அறிவியல் ரீதியா மாற்றம்னா ஒரு பொருள் தன்னோட நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதுதான் மாற்றம். ஒரு பொருள் வந்து ஆரம்ப நிலையில இருந்து இறுதி நிலைக்கு வர இருக்கிறதுதான் மாற்றம். ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மாற்றம். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. இதுல இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க பாக்கலாம். முதல்ல நான் கேண்டில் ஏத்துக்கிறேன். ஏத்திட்டேன். அப்புறம் லெமன் ஜூஸ் பண்ணலாம். நம்ம லெமன் ஜூஸ் பண்ணதுக்கு ஒரு லெமனை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு லெமனை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். போதும். அப்புறம் நம்ம சுகர் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சுகர் அப்புறம் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஜூஸ் நம்ம குடிச்சு பார்க்கலாம். ஜூஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இயற்பியல் மாற்றம்னா அது ஒரு டெம்பரரி சேஞ்ச். அது வந்து தற்காலிக மாற்றம். இட் இஸ் எ ரிவர்சபிள் சேஞ்ச். கெமிக்கல் காம்போசிஷன் நோ சேஞ்ச். அதுக்கு எக்ஸாம்பிள் ஐஸ் கட்டி இப்போ உருகிருச்சு. இதை நம்ம ஃப்ரீசர்ல வச்சோம்னா அது திரும்படியும் ஐஸ் கட்டியா ஆயிடும். அப்புறம் அது உருகிடும் திரும்படியும். அப்புறம் நான் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். அது இப்போ சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. இப்போ நான் தான் இழுக்கிறேன். இழுத்துட்டு அதை விட்டுறேன். திரும்படியும் அதோட ஷேப்லயே வந்துட்டு. இதுதான் பிசிக்கல் சேஞ்ச். இதுல புதிய பொருள் எதுவுமே உருவாகாது. கட்டிங் ஆஃப் லெமன் இஸ் பிசிக்கல் சேஞ்ச். டிசால்விங் சுகர் இஸ் எ பிசிக்கல் சேஞ்ச். அடுத்தது கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச்னா வேதியியல் மாற்றம். இட் இஸ் எ பெர்மனன்ட் சேஞ்ச். இதுல புதிய பொருள் உருவாகும். இட் இஸ் எ இர்ரிவர்சபிள் சேஞ்ச். இதோட வேதி அறிவில மாற்றம் ஏற்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் பர்னிங் ஆஃப் மேக்ஸ் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். ரஸ்டிங் ஆஃப் அயன் இஸ் கெமிக்கல் சேஞ்ச். ஹோப் யூ என்ஜாய் மை எக்ஸ்பிளனேஷன்.